தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்ப முயற்சித்த இருவரை இந்திய கடலோர காவற்படையினர் கைது செய்துள்ளனர். குறித்த இருவரும் நேற்று மாலை ராமேஸ்வரம் மண்டபத்திலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு படகில் செல்ல முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கடலோர காவற்படையினர் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளை சந்தேகத்திற்கிடமான வகையில் கண்ணாடி படகில் இருவர் பயணிப்பதை அவதானித்த காவற்படையினர் குறித்த இருவரையும் கைது செய்தனர். இதன்போது சகோதரர்களான சிவராஜா மற்றும் அன்புக்குமரன் என்பவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக கடந்த 1990 படகு மூலம் அகதிகளாக தமிழகத்துக்கு சென்ற குறித்த இருவரும் மதுரை ஆணையூர் முகாமில் தங்கியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய கடலோர காவற்படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.